ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ரயில்வேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட்டுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் வேகன்சி வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th முடிச்சதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டிக்கெட் கலெக்டரு, ஸோ ALP, JE, ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்து பதவிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25,500 81,500 வரைக்குமே உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான அஃபிஷியலாக வந்து ஜியோவுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ரயில்வே மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா வந்து, ஸோ இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்தோன்னா கடந்த 2014லேருந்து 2022 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 3 லட்சம் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மோர் தென் வந்து பார்த்தோன்னா 43,000 மேலே வந்து உங்களுக்கு வருஷனாக வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1.5 லாக்ஸ் வந்து அடிஷனலாக வந்து நியூ ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா ரயில்வே ஜோனுக்கும் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எந்தெந்த ஜோனில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அதுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து எடுத்து அதுக்கான லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டருமே நம்ம வந்து பார்க்கலாம். கைஸ், இது தான் பாருங்கள் அஃபிஷியல் ஜியோ. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வே போர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரயில்வே போர்டிலேருந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு, டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஜேஇ கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ட்ராக் மெயின்டனர் கேட்டகரி, ஸோ வெல்டர், ஹெல்பர், இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு ALPன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் லோக்கோ பைலட்டு, ஸோ கூட்ஸ் கார்டு, ஸோ டெக்னீஷியனு, இந்த மாதிரி வந்து நிறைய டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்து தான் வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டருமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிற லிஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் கூடிய வரையில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாயிருங்க. இதுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஸோ படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ கூகுளில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துருங்க. என்ன சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து கூடிய விரைவில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லா லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.